வணக்கம். அறிவியல் எழுதி நிகழ்ச்சிக்கு பொதுமக்களும் மாணவர்களும் காட்டி வரும் ஆதரவுக்கு மக்கள் தொலைக்காட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குழந்தைகளாக இருக்கின்ற நீங்கள் எப்படி நாம் அறிவியலை பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக, எப்படி அறிவியல் அணுகுமுறை இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த அறிவியல் எழுதி நிகழ்ச்சியை சென்னை அயனாவரத்தில் உள்ள காமராஜர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியும் சவுந்தரபாண்டியன் மேல்நிலைப் பள்ளியும் இணைந்து மக்கள் தொலைக்காட்சியோடு இணைந்து நடத்த திட்டமிட்டுள்ளோம். இந்த அறிவியல் எழுதி நிகழ்ச்சி மக்களிடத்தில் மேல்மேலும் ஆதரவை பெற்றுள்ளதைக் கண்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது மாதிரி குளிர்பானம் குடிக்கிற அந்த கலன் எடுத்துக்கணும். குளிர்பானத்தை குடிச்சிட்டு உள்ள ஒன்றும் இல்லை, அந்த வெறும் காலி கலன் இருக்கு இல்லையா, அதை வைத்து ரொம்ப அருமையாக ஒரு சோதனை செய்ய போகிறோம். இது வந்து டின்னாக இருக்கணும், இந்த பேப்பரில் வரக்கூடிய வச்சு செய்யக்கூடாது, டின்னு இருக்கணும். புரியுதா? இது மாதிரி டின்னு அலுமினியா ஏதோ ஒன்று, ஒரு தகர டின்னு. அதில் என்ன செய்யுங்க, கொஞ்சமாக முதல்ல தண்ணி ஊற்றுங்க, ஒரு கொஞ்சம் எடுத்தால் போதும், அவ்வளோ எடுத்தா போதும். ரெண்டு கரண்டி தண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு இடுக்கி அல்லது ஏதாவது ஒரு இதை வச்சுங்க. இந்த இடுக்கியில் பிடிச்சி இப்போ நீங்கள் அடுப்பில் சூடு போடுத்துங்க. உள்ள தண்ணி இருக்கு, எவ்வளோ இருக்கு, ஒரு ரெண்டு கரண்டி மூணு கரண்டி தண்ணி. இந்த தண்ணியை நம்ம சூடுபடுத்துகிறோம். சூடுபடுத்தும் பொழுது உள்ள என்ன ஆகும், உடனே நீராவி ஆயிருமா? உள்ளே இருக்கிற தண்ணி 30 டிகிரியிலிருந்து 40, 50, 60, 90, 100 டிகிரி வந்த உடனே உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீர் கொதித்து ஆவியாக வெளிவரும், நீராவியாக வெளியே வரும். இந்த வழி வருது, நல்லா வெளியே வரும்போது என்ன பண்ணோம், இந்த பக்கத்தில் தொட்டி இருப்பார், தண்ணி தொட்டி. இந்த மாதிரி தொட்டி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற வாளியில் தண்ணி வச்சுக்கலாம், ஏதோ ஒரு தண்ணி வச்சுக்கணும். அந்த தண்ணியில் தலைகளாக கவுத்திடணும். இந்த பார் வச்சிடணும் பாரு, இப்பதான நீ கை தட்டுனுங்க பாரு, பாரு எப்படி அடிச்சு பாரு. அச்சா இப்பதான் நம்ம பிரச்சனை ஆரம்பிக்குது, இந்த டப்பா எப்படி நசுங்கிச்சு அப்படின்னு. இந்த நசுங்க பார்த்தாலே பயமா இருக்கு, அந்த விளைவு அந்த எஃபெக்ட் அதிகமா இருக்கு. யார் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்கு தெரியும், நீ வாப்பா தம்பி வா, இப்படி வந்தீங்களே இங்க இல்ல, நீ சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு பொருள் நசுங்கணும்னா என்ன பண்ணணும், காற்று வெளியே வரணும், காற்று வெளியே வரணும். வெரி குட், கை தட்டுறவங்க முதல்ல இருக்கிறது ஒரு காரணம், இந்த டப்பாவில் இருக்கக்கூடிய இது நசுங்க வேண்டுமானால் முதல்ல உள்ள இருக்கக்கூடிய காற்று வெளியே வரணும் அல்லது அவனுக்கு அழுத்தம் குறையணும். சரி, அடுத்து என்னாச்சு, இப்போ வந்து உள்ளே உண்டு தண்ணி இருக்கு, சூடுபடுத்துகிறோம். நீ சொன்ன மாதிரி உள்ளே சூடுபடுத்தும் போது நீராவி வெளியே வரும்போது காற்று முதலே வெளியே போயிருக்கு, நல்லா கவனிங்க. அதனால தான் இதில் இந்த அவ்வளவு இந்த மாதிரி ரொம்ப இஷ்டத்துக்கே நடந்து போச்சு, இப்படி ஆயிடுச்சு. ஆச்சா காற்று வெளியே போச்சு, உள்ளே வேற என்ன இருக்கு, நீராவி. நீராவி வரைக்கும் அடுத்த பிரச்சனை வந்து நீராவி முழுவதும் நிறைந்திருக்கு, நீராவி குளிர்ச்சி அடைந்து நீராக மாறும். வெரி குட், நீராக மாறும். நீராக மாறும் பொழுது அதனுடைய பருமன் மிக 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 குறைவு, அதனால அழுத்தம் வெற்றிடம் முழுமையான வெற்றிடம் ஏற்படும். முழுமையான வெற்றிடம் ஏற்பட்டது வெளியேறக்கூடிய காற்று இதை அழுத்தி இந்த மாதிரி எப்படி இருந்த டப்பா இப்படி ஆயிடுச்சு. இதுதான் ரொம்ப எளிமையான சோதனை. இதுல இருந்து என்ன புரியுது, வெற்றிடமா இருக்க இடத்தை நோக்கி காற்று அங்கிருந்து வரும். வெரி குட், நல்லா சொன்ன கை தட்ட முடியாது, அருமையா போட்டோம். இதுல இருந்து காற்றினுடைய முக்கியமான பண்பு, காற்றுக்கு அழுத்தம் உண்டு அப்படின்னு சரியா. காற்றினுடைய மற்ற பண்புகள் தெரியுமா உங்களுக்கு, காற்றினுடைய மற்ற பண்புகள் எங்க, காற்று ஒரு இடத்தை அடைத்துக் கொள்கிறது, காற்றுக்கு எடை உண்டு, காற்றுக்கு அழுத்தம் உண்டு, இதுதான் பண்புகள் சரியா. இந்த மாதிரி நிறைய சோதனைகளை நம்ம செய்ய போறோம், வந்து எல்லாம் காற்றினுடைய பண்புகள். இந்த நீராவியை வைத்து நிறைய சோதனை பண்ண போறோம், இதே மாதிரி நீராவி வைத்து இன்னொரு சோதனை செய்ய போறோம், செய்யலாமா?